3.8 fourth sum, second third sum வர முன்னாடி நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இது fourth sum. Fourth sum வந்து என்ன, sorry third sum போடணும் இல்லையா, third sum. Fourth sum வந்து என்னது, find the value of m and n போடணும். If find the value of m and n if the following expressions are perfect squares னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து perfect square னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த m n value வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 1/x⁴ minus 6/x³ plus 13/x² plus m/x plus n கொடுத்துருக்காங்க. x வந்து எல்லாமே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அதை நான் ஈஸியாக போடுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1/x-ஐ ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1/x ஏ அப்படின்னா 1/x² வந்து என்னாகும், 1/x² வந்து ஏ ஸ்கொயர் ஆகும். 1/x³ வந்து ஏ க்யூப் ஆகும். 1/x⁴ வந்து ஏ பவர் 4 ஆகும். எப்படி வந்துருக்கு இல்லையா, 1/x ஏன்னு எடுத்துட்டோம்னா 1/x² ஏ ஸ்கொயர், 1/x³ வந்து ஏ க்யூப், 1/x⁴ வந்து ஏ பவர் 4 இப்படி நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 1 வந்து இப்போ எப்படி எழுதலாம், நம்ம ஏ பவர் 4 மைனஸ் 6 AQ ப்ளஸ் 13 A² ப்ளஸ் MA ப்ளஸ் Nன்னு எழுதலாம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நமக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஃபர்ஸ்ட் டிகிரியை வந்து நான் எலிமினேட் பண்ணணும். அப்போ இதோடைய ஸ்கொயர் ரூட்டு ஏ பவர் 2. அப்போ இங்கேயும் ஏ பவர் 2, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ பவர் 4 இதை மைனஸ் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் நமக்கு தெரியும், அடுத்த 2 டேர்ம்ஸை வந்து கீழே கொண்டு வரணும். மைனஸ் 6 AQ ப்ளஸ் 13 A². இப்போ நான் என்ன பண்ணணும், அடுத்து இந்த டேர்மை 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 A². இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த மைனஸ் 6 AQ மைனஸ் 6 AQ இந்த 2 A² டிவைட் பண்ணணும். அப்போ என்னாகும், இந்த 2 கேன்சல் ஆயிடும் 1 டைம், இது 3 டைம், இந்த ஸ்கொயர் வந்து இங்கே மைனஸ் 2 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது எனக்கு, மைனஸ் 3A கிடைக்குது, மைனஸ் 3A கிடைக்குது. இந்த மைனஸ் 3A நான் இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். புரிஞ்சிச்சா, இந்த இங்கே கீழே இறக்கிருக்க ஃபஸ்ட்டு டேர்மை இந்த 2 A² டிவைட் பண்ணி அந்த ஆன்சரை இங்கேயும் இங்கேயும் போடணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த மைனஸ் 3A இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 3 × 2 மைனஸ் 6 A³ A² × A³ நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 3 9 A × A² அடுத்த ஸ்டெப் நமக்கு என்னது, சைன் சேஞ்ச், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இப்போ என்னாகும், இது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது லைக் டேர்ம்ஸ், 13 A² மைனஸ் 9 A², அப்போ 4 A² கிடைக்குது, ப்ளஸ் MA ப்ளஸ் N கிடைக்குது. அடுத்து நமக்கு என்ன பண்ணணும், இந்த 2 டேர்முமே நான் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 2 A² மைனஸ் 6 A கிடைக்கும். இப்போ எனக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த 4 A² இந்த 2 A² டிவைட் பண்ணணும். 2 A² டிவைட் பண்ணோன்னா A² கேன்சல் ஆயிரும். இது 1, இது 2, ப்ளஸ் 2 கிடைக்குது. இந்த ப்ளஸ் 2 என்ன பண்ணணும், இங்கேயும் நான் போடணும், இங்கேயும் நான் போடணும். போட்டாச்சு. இப்போ இந்த 2 இது 3 நான் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 அப்போ என்ன கிடைக்கும், 4 A² கிடைக்கும். அடுத்து 2 × −6 அப்போ மைனஸ் 12 A கிடைக்கும், ப்ளஸ் 4 கிடைக்கும். சரியா, ப்ளஸ் 4 கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், இது வந்து அவங்க பர்ஃபெக்ட், நம்ம அடுத்து நம்மளுடைய ஸ்டெப் என்னது, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இந்த மாதிரி பண்ணும்போது இது 0 கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இதுக்கு 0 தான் மீனிங். அப்போ என்ன அர்த்தம், எம்மு ப்ளஸ் 12 எம்மு, தர்ஃபோர் என்னது, எம் ப்ளஸ்ஸு 12 = 0, m + 12 = 0, m = −2. அதே மாதிரி n − 4 = 0, அப்போ n = 4. இது அப்படியே எடுத்து எழுதி =4, அப்போ m = −12, n = 4, அவ்வளோதான். புரிஞ்சிச்சாப்ப, இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு 0 போட்டுருங்க. அடுத்து அந்த என்ன கோஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இதோடைய கோஃபிஷியன்ட் m, இதோடைய கோஃபிஷியன்ட் 12. இங்கே ப்ளஸ் 12 போட்டிருக்கோம், ப்ளஸ் 12 = 0, m = −12. இது வந்து நம்ம போட்டுட்டோம். அடுத்த சம் வந்து இப்போ x³
x cube ma x power 4 minus 8x square plus m x 8x cube minus m x square plus nx plus 16 கொடுத்திருக்காங்க. இது வந்து perfect square அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த x power 4 வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ இதோடைய ஸ்கொயர் ரூட் வந்து x ஸ்கொயர், இங்கேயும் x ஸ்கொயர், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். x பவர் 4 சைன் சேஞ்ச் பண்ணணும், அப்போ கேன்சல் ஆயிரும். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் நமக்கு என்னன்னு தெரியும், நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸை கீழே கொண்டு வரணும். மைனஸ் 8x க்யூபு பிளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணணும், இந்த டேர்மை டூவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த மைனஸ் 8x க்யூபை இந்த 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். 2x ஸ்கொயர், அப்போ இந்த 2 1 இஸ் 2, 2 4 ஆ 8. இந்த x ஸ்கொயர் அடிச்சுட்டு இங்கே மைனஸ் 2 போடணும். அப்போ என்ன கிடைக்குது, மைனஸ் 4x கிடைக்குது. அப்போ இங்கே வந்து என்னது, அந்த மைனஸ் 4x-ஐ இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸு க்யூபு. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். சரியா, இப்போ வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்போ இங்கே என்ன ஆயுது, இது கேன்சல் ஆயிடுது. இது வந்து என்ன கிடைக்குது நமக்கு, எம் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. சரியா, எம் மைனஸ் 16, அந்த அந்த எம்மு தான் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். எம் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் இப்போ எனக்கு கிடைக்குது. இப்போ அடுத்து நான் அந்த ரெண்டு டேர்மையும் கீழே கொண்டு வரேன், ப்ளஸ் என்எக்ஸு ப்ளஸ் 16, ரெண்டு டேர்மையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு இங்கே என்ன, இப்போ இந்த இந்த டேர்ம் ரெண்டையும் நான் டூவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 2x ஸ்கொயர் மைனஸ் 8x கிடைச்சிச்சு. இப்போ நான் எனக்கு என்ன, இங்கே நான் என்ன நம் இதை டிவைட் பண்ணணும் இல்லையா, டிவைட் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு வேரியபிள் இருக்குது, அதனால் இதை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 16 வரணும் எனக்கு. அந்த 16 வர்ற மாதிரி வரணும்னா நான் என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் 4 போடணும், இங்கேயும் ப்ளஸ் 4 போடணும். அப்போ தான் எனக்கு என்ன வரும், 4 இன்ட்டு 4 16 வரும். 16 வந்து எனக்கு கேன்சல் ஆயிடணும், ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம முன்னால் என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணோம். பட் இங்கே நமக்கு வேரியபிள் இருக்குது, அதனால் நம்ம இதை வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு யோசிக்கணும், இந்த 16 வந்து எனக்கு கேன்சல் ஆகணும், இந்த இடத்துல பிளஸ் 16 எனக்கு வரணும். அப்ப எப்ப வரும், இங்கேயும் பிளஸ் 4 இங்கேயும் பிளஸ் 4 போட்டோம்னா 16 வந்துடும். போட்டாச்சு, இப்போ வந்து இப்போ பாருங்கள், இந்த 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 இன்ட்டு 2 அப்போ 8 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 8 இன்ட்டு 4 மைனஸ் 32 எக்ஸு, 4 இன்ட்டு 4 16. இப்போ இது மைனஸ் ஆக்கணும், இதை ப்ளஸ் ஆக்கணும், இதை மைனஸ் ஆக்கணும், இங்கே 0 வந்துடும். ஏன் அப்படின்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த எம் மைனஸ் 16 எம் மைனஸ் 16 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 0 வரணும், அதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டும் மைனஸ்லே இருக்குது. அப்போ எம் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. அப்போ தேர் ஃபோர் எம் ஈக்குவல் டு 24, எம் வந்து 24. புரிஞ்சா, இங்கே என் ப்ளஸ் 32, என் ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. என்ன இங்கே ப்ளஸ் 32 இருக்குது, ஈக்குவல் டு 0. அப்போ என்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. புரிஞ்சிச்சாப்பா, அவ்வளோதான். தேர் ஃபோர் எம் எஸ் ஈக்குவல் டு 24, என்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. புரிஞ்சிச்சா, அவ்வளோதான். இதை வந்து இந்த ஒரே ஒரு இது மட்டும் நோட் பண்ணிக்கணும், இந்த இடத்த அப்படியே மைனஸ் 16, சப்போஸ் இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் இப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் கேன்சல் ஆகிற மாதிரி இங்கே ரெண்டு இடத்துலையும் நம்பர் போடணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும். புரிஞ்சிச்சா. அடுத்து வந்து குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். நமக்கு ஆல்ரெடி குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரியும், டிகிரி வந்து 2, டிகிரி வந்து 2 இருக்குது குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஏங்கிற வேல்யூ போட்டோன்னு வச்சுக்கோ. அப்போ ஏங்கிற வேல்யூ ஒரு போடும்போது இந்த இந்த பி ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆணுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் மொத்தமாக. அப்போ அந்த ஏ வந்து என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ போட்டோன்னா அது 0 ஆணுச்சுன்னா அந்த அந்த ஏக்கு பேர் வந்து 0 ஆஃப் த பாலினாமியல்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 இருக்குது. இதை நீ ஃபேக்டரைஸ் பண்ணினா என்னாகும், மைனஸ் 4 இன்ட்டு 2,
அப்போ மைனஸ் 8 வரும், மைனஸ் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 2 வந்துடும். இதை வந்து இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ இதோட எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ இந்த பாலினாமியலுடைய ஜீரோஸ் என்ன அப்படின்னா மைனஸ் 2வும் 4ம், அதாவது மைனஸ் 2 இந்த இடத்துல போடும்போது இந்த ஈக்குவேஷன் ஜீரோ வரும். போட்டு பாரு, மைனஸ் 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4 வருமா, இங்கே மைனஸ் 2 போட்டால் மைனஸ் 2 ப்ளஸ் 4 வருமா, ப்ளஸ் 8 வந்துடுமா, மைனஸ் 8 ஜீரோ வந்துடும். அப்போ அடுத்து 4 ப்ளஸ் போடும்போதும் ஜீரோ வந்துடும், இந்த ஈக்குவேஷன் வந்து ஜீரோ வந்துடும். அப்போ 4ம் மைனஸ் 2 வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னா என்னன்னு நல்லா புரியுதா, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன நம்பர் போட்டால் இது டோட்டல் வேல்யூ ஜீரோ வருமோ அந்த நம்பருக்கு பேர் தான் என்னது, ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். இன்கேஸ் ஃபேக்டரைஸ் பண்ண முடியலை அப்படின்னு வச்சுக்கோயேன், அப்போ சப்போஸ் இந்த இடத்துல 3 இருக்குன்னு வச்சுக்கோ, 3x மைனஸ் 8 இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ நீ ஃபேக்டரைஸ் பண்ணவே முடியாது. இதோட எந்த ஃபேக்டர்ஸ் போட்டாலும் உனக்கு 3 கிடைக்காது. அந்த மாதிரி ஜீரோஸ் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதான் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இந்த ரூட்ஸ் இதுக்குடைய ரூட்ஸ் வந்து 2 ரூட்டு, ஸ்கொயர் இருக்குன்னா 2 ரூட்டு. அப்போ ஒன்று வந்து ஆல்ஃபா, இந்த இது வந்து கியூபாக இருந்துச்சுன்னா 3 ரூட் கிடைக்கும். இது நமக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 ரூட் கிடைக்குது, 2 வேல்யூ கிடைக்கும். எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும், அதான் அந்த ஒன்றுக்கு பேர் வந்து ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பீட்டா. ஆல்ஃபா என்ன அப்படின்னா மைனஸ் பி, ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா, மைனஸ் போட்டோம்னா பீட்டா. புரியா, மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a போட்டின்னா ஆல்ஃபா, பீட்டாங்கிறது மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a போட்டினா பீட்டா. இப்போ இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அது வந்து இனி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு ஜீரோ இருக்கு இல்லையா, அதுலேருந்து மைனஸ் பி பை ஏ போட்டுட்டினா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைச்சிரும், சி பை ஏ போட்டினா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கிடைச்சிரும். புரியுதா, இது வந்து சம் ஆஃப் த ரூட்டு, இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு. அப்போ நீ ஒரு உனக்கு வந்து சம் ஆஃப் த ரூட் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ எப்படி ஈக்குவேஷன் போடலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா சம் ஆஃப் த ரூட்டு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இதான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேஷன். இப்போ வந்து உனக்கு சம் ஆஃப் த ரூட் 4, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நீ இந்த இடத்துல சம் ஆஃப் த ரூட் போடணும், அதுக்கு பக்கத்தில் எக்ஸ் போடணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் போடணும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போடணும். இது வந்து நீ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நீனாவே ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ சம் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறதுனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அப்போ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீ வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ அதில் அடுத்த சம் வந்து எக்ஸாம்பிள் 3.24, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பி ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து நீ ஃபேக்டரைஸ் பண்ண, என்னது 12 கிடைக்கணும், இங்கே 8 கிடைக்கணும், அப்போ இங்கே 4 2. அப்போ இதை நான் எப்படி போடலாம், எக்ஸு ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2னு போடலாம். அப்போ தெர்ஃபோர் எக்ஸஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே மைனஸ் போடணும், மைனஸ் 4, எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4, எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2னு போடுவோம், எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4, எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ இங்கே வந்து பி ஆஃப் மைனஸ் 4 போட்டுப்பாரு. அப்போ என்ன வரும், எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 4 போடணும், மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 8 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 32. மைனஸ் 4க்கு ஸ்கொயர் போட்டின்னா 16, இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 32, 8 4 ஆர் 32, இது வந்து என்னது ப்ளஸ் 12 ப்ளஸ் சாரி 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12. அப்போ 4 2 8 இங்கே 12 வரணும், இங்கே வந்து என்னது 8 வரணும். அப்போ 6 2 12 வரும் இல்லையா, 6 2 12, 6 ப்ளஸ் 2 8 வரணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 2 வரணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 மைனஸ் 2. அப்போ மைனஸ் 6 போடணும், மைனஸ் 6. அப்போ மைனஸ் 6 போட்டிங்கன்னா என்ன வரும், இங்கே 36, இங்கே ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 48 ப்ளஸ் 2,
12. அப்போ இது ரெண்டும் ப்ளஸ் 2 ஆட் பண்ணினா 48 மைனஸ் 48 தட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. மைனஸ் 6 போடும்போது 0 வந்துருச்சு. அதே மாதிரி மைனஸ் 2 போடு. மைனஸ் 2 போட்டினா என்ன வரும்? மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 8 × −2 ப்ளஸ் 12. இது வந்து 4, இது வந்து மைனஸ் 16, இது ப்ளஸ் 12. அப்போ ரெண்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்து. தேர் ஃபோர் மைனஸ் 6 அண்டு மைனஸ் 2 ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். இந்த பி ஆஃப் எக்ஸோடைய ஜீரோஸ் வந்து என்னது? மைனஸ் 6 மைனஸ் 2. எந்த நம்பர் போடும்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் போடும்போது ஜீரோ கிடைக்குதோ அந்த நம்பர் தான் வந்து என்னது உனக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அடுத்து வந்து ரைட் டவுன் த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் இன் ஜென்ரல் ஃபார்ம். சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 9, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 4. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 9, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 4. எனக்கு சல்யூஷன் உனக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு? 9. அப்போ மைனஸ் 9x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதான் வந்து குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி அதிலே இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாஸ் ஈக்குவல் டு 5/2. இப்போ நமக்கு சொல்யூஷன் தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 7/2 எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. இப்போ என்னாகும்? இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 7/2 எக்ஸு ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. இந்த 2 வந்து நீ எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இங்கே 2 வந்துடும். 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5, மொத்தமாக கீழே வந்து 2 வந்துடும். இங்கேயும் 2 நான் எடுத்துட்டேன். ஈக்குவல் டு 0. இந்த 2 இங்கே போணுச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ தேர் ஃபோர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதான் வந்து என்னது? அந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். எல்சிஎம் எடுத்திருக்கோம். இல்லை எல்சிஎம் எடுக்காமல் இந்த ஸ்டெப்போட போட்டாலும் போடலாம். அடுத்து வந்து என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் 3/5 கொடுத்துருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து மைனஸ் 1/2 கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 3/5 எக்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3/5 எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இது வந்து என்ன பண்ணணும்? இங்கே இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. இப்போ எல்சிஎம் வந்து நான் 10 எடுக்கணும். 10 எடுத்தேன்னா என்னாகும்? இங்கே வந்து 10 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து 2 போடணும், இங்கேயும் 2 போடணும். 3 × 2 = 6x, இங்கே 5, இங்கேயும் 5 மைனஸ் 5, இங்கே டிவைடட் பை எல்லா இடத்துலையும் 10 வந்துடும் ஈக்குவல் டு 0. அப்போ தேர் ஃபோர் 10x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதான் வந்து நமக்கு அந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். புரிஞ்சிச்சா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் டே ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. அடுத்து வந்து 3.26, ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஃபார் த ஃபாலோயிங். சம் அண்ட் ப்ராடக்ட் நீ கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்குது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் டு 0. இதில் ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் 1, பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 8, சிங்கிறது கான்ஸ்டன்ட் மைனஸ் 65. இது வந்து கிவ். இதுலேருந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஏ வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதுக்கு நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் பி பை ஏ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சி பை ஏ. இப்போ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி வந்து 8 பை ஏ வந்து 1 ஏ பை ஏ. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் 8 கிடைக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 8.
alpha plus beta is equal to minus 8. Alpha into beta is equal to என்னது c by a. c வந்து எவ்வளவு? Minus 60 by 5 a. அப்பு that is equal to minus 65. Alpha into beta is equal to minus 65. புரிஞ்சா? அதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்திருக்காங்க. 2x square plus 5x plus 7. அப்பு x square உடைய coefficient 2. அதான் வந்து a. அடுத்து x உடைய coefficient 5. அது வந்து b. c வந்து 7. இப்பு alpha plus beta is equal to minus b by a. அப்பு alpha plus beta is equal to minus 5 by 2. alpha into beta is equal to c by a 7 by 2. அவளதான் அதான் வந்து sum of the roots and product of the roots. அதான் நமக்கு கொடுக்கேட்டிருக்காங்க. sum of the roots கண்டுபிடுச்சாச்சு. product of the root வந்து கண்டுபிடுச்சுடும். c by a. find the sum and product of the roots. 7 by 2. அடுத்து வந்து அதையே third sum கொடுத்திருக்காங்க. kx square minus k square x minus 2k cube is equal to 0. அப்பு a வந்து x square உடைய coefficient k. b வந்து x உடைய coefficient minus k square. c வந்து இந்த constant number எல்லாமே அதான். சரியா, இப்பு வந்து alpha plus beta is equal to minus b வந்து எவ்வளவு minus k square by a வந்து எவ்வளவு k. சரியா, இப்பு என்னாக்கும் இந்த k யும் இங்கே போய் minus 1 ஆயிரும் இந்த minus minus plus ஆயிரும் அப்பு k வந்திரும் alpha plus beta is equal to எவ்வளவே k கடச்சிச்சு alpha into beta is equal to c by a c வந்து எவ்வளவே minus 2k cube divided by a வந்து k அப்பு என்னாக்கும் இந்த minus minus plus ஆயிச்சு இங்க வந்து k அடுச்சி இங்கே minus போடடும் அப்பு minus 2k square alpha into beta is equal to minus 2k square புடிச்சா எல்லாம் 1 or 2 times பாருங்க இது அடுத்த 3.9 வந்து அடுத்த வீடியோல போடுவோம் நல்ல தரவுவா பாருங்க 2 time பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் நோட்புக்கல பார்த்து பாருங்க okay thanks students